பிடிச்சதுக்காக என்ன மன்னிச்சுக்க. ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசைய வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது படிச்ச உனக்குடவா தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகிறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல, காலம் பூரா அவளோட வாழணுங்கிறதுக்காக தான். இத பாருங்க. தங்கச்சி ஏதாவது தப்பா நடந்துருச்சா? சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வள்ளி வாய் பேசுற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஊமை பொண்ணு. நான் அவளை மனசார நேசிக்கிறது உண்மை. என்ன என்னைக்கு அவளுக்கு பேச்சு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். மாப்பிள அப்போதான் வள்ளி மேல நான் வச்சிருக்கிற பிரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாபா வள்ளி ரொம்ப கொடுத்து வச்ச. மகாபோகாய நமஹ, மகேஸ்வர்யாய நமஹ, மகாவீர்யாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தி நமஹ. பெரியவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாமா. மகாபோகேஸ்வராய நமஹ, மகாராஜ்யாய நமஹ, மகாபலாய. நமஸ்காரம், உள்ள வாங்கம்மா உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. வந்து இவ பேர் வள்ளி. வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் இப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன், ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இல்லைங்க, இவ பிறவி ஊமை இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னால இவளுக்கு அம்மா வந்துச்சு, அதுல இருந்து பேசுற சக்தி இழந்துட்டா. அப்படியா? சரி, அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும். தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும், முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும், அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாய்மா, ஐயா, இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க. ஓம் நிஸ்தூலாய நமஹ, நிலச்சிகுராய நமஹ, நிராபாயாய நமஹ, நிரத்யாய நமஹ. சின்னமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் பாபா கண்கலங்கறீங்க? ஒண்ணும் இல்ல, பள்ளியாவது உனக்கு தங்கச்சி ஆகுற. ஆனா கண்மணி, நம்ம குடும்பத்துக்காக அவ படுற கஷ்டத்தை என்னால சொல்ல முடியலப்பா. பெத்த தகப்பனா இருந்து நான் செய்ய முடியாத காரியத்தை, அவளுக்கு அண்ணனா இருந்து நீ செய்ய முடியாத காரியத்தை, வள்ளிக்கு பேச்சு வரணுமேன்ற ஒரே காரணத்துக்காக என் மருமக படுற கஷ்டத்தை நீயே போய் பார்ப்பா. போய் பார்.
ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாமா. அம்மன் கிருபையால வள்ளிக்கு பேச்சு வந்துருச்சு. இதெல்லாம் உங்க கிருபைன்னு தான் சொல்லணும். எல்லாம் அம்பாள் அனுகிரகம் தான். அப்ப நான் புறப்படுறேன். உள்ள வந்துட்டு போங்கள. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். வள்ளி, உனக்கு பேச்சு வந்துருச்சாமா? என்ன ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடுமா? தங்கச்சி, ஓ வாயால என்ன அண்ணான்னு கூப்பிடுமா? என்னம்மா பேச மாட்டேங்கிற? ஏம்மா, உங்க அண்ணன் சொன்னது காதல விழலையா? பாபா, யாருகிட்டயுமே பேச மாட்டேங்கிற? இன்னமா புரியல, வீட்டுக்காரர் காணுமே தான் தேடிட்டு போறா. எங்கப்பா அந்த பொண்ணு, எங்க போனா அதுக்குள்ள? வள்ளி, வள்ளி, என்னம்மா அது? உங்ககிட்ட பேசாததுக்கு மன்னிச்சுங்க. வாய் பேசாத இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்தவர் என் வீட்டுக்காரர் தான். இப்ப வாய் பேச முடியறப்போ நான் முத முதல பேச ஆசைப்படுறதும் அவர்கிட்ட தான். வீட்டுக்காரர் யூனியன் ஆபீஸ் போயிருக்காரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இல்லங்க, நீங்க உங்க தங்கச்சியோட இங்கேயே இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன்.